வணக்கம். இந்த வாரம் கொரியன் கிளாஸ் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வாரம் நம்ம வந்து நம்பரிங் சிஸ்டம் பற்றி பார்த்தோம். கொரிய மொழியில் ரெண்டு டைப் ஆஃப் நம்பர் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து ப்ரொஃபஷனலாக எழுதுகிற ஃபார்மேட்டுன்னு சொல்லுவோம், ஸோ அது வந்து எழுதுகிற ஃபார்மேட். இன்னொன்று வந்து நேட்டிவ் கொரியன்னு சொல்லுவாங்க, அதாவது கலவிக்கையெல்லாம் நம்ம வந்து அன்றாட பயன்படுத்தக்கூடியதுக்காக. அது உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம தமிழ் மொழியில் ஒன்று அப்படின்னு எழுதுவோம், ஒன்று இரண்டு அப்படின்னு எழுதுவோம் எல்லாத்துலேயுமே. பட் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஒரு இது உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்படி கிடையாது. பட் கொரியமில் ரெண்டு டைப் ஆஃப் நம்பரிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கவுண்டிங் கவுண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு நம்பரிங் சிஸ்டம், அதுமாரி எழுத்து பூர்வமாக எழுதுறதுக்கு ஒரு நம்பரிங் சிஸ்டம் இருக்குது. இது வந்து மோஸ்ட்டாக வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும் சொல்லுவாங்க. ஏன்னா எந்த இடத்துல இது பயன்படுத்தணும், எந்த இடத்துல இது பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற குழப்பம் வந்து நிறையா வரும் ஆக்சுவலாக. குறிப்பாக வந்து நான் இன்றைக்கி அதை பார்த்துட்டு சொல்கிறேன் நான். இப்போ டைம் சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது டைமோட அவர் சொல்கிறதுக்கு ஒரு நம்பரும், டைமிங் மினிட்ஸை சொல்கிறதுக்கு ஒரு நம்பரிங் சிஸ்டம் மாதிரி வரும். ஸோ அதனால் எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது முதல்ல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட்டு இப்போ காய்கறி கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து நம்ம நேட்டிவ் யூஸ் கொரியன், அதை கலோக்கியெல்லாம் யூஸ் பண்ணுற கொரியன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ரெண்டு கொடுங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து ரெண்டுக்கு என்ன சொன்னோம், கொரிய மொழியில் ஈ அப்படின்னு சொன்னோம். இல் ஈ சம் சா ஓ யுக் சில் பல், அது வந்து ரிட்டர்ன் ஃபார்மேட்டில் இருக்கிறது. ஸோ ஈ ரெண்டு காய்கறி கொடுங்க, ரெண்டு ரெண்டு உருளைக்கிழங்கு கொடுங்க அப்படின்னா ஈ ஈ கம்ஜா அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டோம். துகே சுசையோ சேகே சுசையோ அந்த மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் கொரியன் இருக்குது. அதை பற்றி நான் முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உதாரணங்கள் கொடுத்து அவங்களுக்கு இன்னும் புரியும். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நேட்டிவ் டைப் ஆஃப் கொரியன், அதை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து முக்கியமாக ஒரு ஒன்றுலேருந்து பத்துக்குள்ளே மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன்னா ரொம்ப போதும். ஏன்னா அன்றாடம் பயன்படுத்துறது வந்து அதுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. அதை மீறி அதிகமாக பயன்படுத்துதுன்னா வயசு கேட்குறப்போ நம்ம வந்து கொரியனில் அந்த மொழியில் சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றது. அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து என்னென்ன வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடுறேன். உங்களுக்கு வந்து முன்னாடி இல்லி சம்சா தெரியணும்னா போன ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்பர்ஸை பற்றி போட்டிருப்பேன், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இந்த வாரம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேட்டிவ் நம்பர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து முதல்ல நான் எழுதிடுறேன். ஸோ ஒன்று ரெண்டு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி வந்து நேட்டிவ் கொரியன் நம்ம சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து கொரியன் ட்ராமாலாம் பார்த்துருப்பாங்க, சென்னையில் நிறைய பேர் பார்க்குறதா கேள்விப்பட்டேன். ட்ராமாலாம் வந்து துகே சேகே நேகே அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்துலாம் வந்து அதுவும் ஒரு நம்பரிங் சிஸ்டம் தான் வரும். இல்லி சம்சா அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு நம்பரிங் சிஸ்டம் தான் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ வந்து ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்லுவோம்னா, ஹனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹனா 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 தொல் சேர் நே, நான் தமிழில் எழுதுறேன் நான். ஹனா துல் சேர் நே தசோ தசோ யோசோ தசோ யசோ இல்கோ எதோல் எதோல் அப்புறம் வந்து ஆகோ ஆகோ அப்புறம் வந்து ஏல். முதல்ல பத்து வரைக்கும் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் மற்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம நேட்டிவ் டைப் ஆஃப் கொரியன் சொல்கிறது ஆக்சுவலாக. இது வந்து என்ன, ஹனா ஹனா வந்து ஹனா, இது வந்து துல் ஹனா துல், இது வந்து செத்து இல்லை சேத் 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 நேத் ஹனா துல் சேத் நே ஹனா துல் சேத் நே தா சோத் தா சோத்
சோத் யோ 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 சோத் யோ சோத் இல்கு இல்கு யோதல் 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 ஆகு ஆகு எல் ஓகே. ஸோ 10 டைப் பண்ணுறோம். இதுவுமே வந்து நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி தான் வாங்க, பைக் ரிமெம்பர் பண்ணி தான் வாங்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நம்பர் சிஸ்டம். நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களில் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நம்பர் சிஸ்டம் இது தான். போன வாரம் நம்ம பார்த்தது வந்து ரிட்டன் ஃபார்மேட்டு ப்ளஸ் அஃபீஷியலாக நம்ம எழுதுகிறப்ப பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அது வந்து ரொம்ப முக்கியம்தான். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய நம்பர் ஃபார்மேட்டு, ரெண்டாவது வந்து எழுதுகிறப்பெல்லாம் பயன்படுத்தப்படும். எப்படி நம்ம மணியை கால்குலேட் பண்ணணும், எப்படி வந்து கொரியர் மணி நம்பர்ஸை எழுதணும் அப்படின்னு கம்ப்ளீட்டாக பார்த்தோம். அதாவது ஒன்றுலேருந்து நம்ம மில்லியன் வரைக்குமே ஓக்கு வரைக்கும் பார்த்தோம், ஃபுல்லாக எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் 100 ரூபா பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் அப்படின்னா நேட்டிவ் கொரியன் சொல்லக்கூடிய நேட்டிவ் கொரியன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஹனா ஹா, இது வந்து ஏச்சு, இது வந்து ஹனா துல் சே நே தசோ யோசோ இல்கோ யோசோல் ஆகோ யோல். இது 10 வரைக்கும் மறுபடியும் சொல்கிறேன். ஹனா துல் சேல் நே தசோ யசோ இல்கோ ஏதோ ஆகோ யோல். இது வரைக்கும் 10 தடவை வந்து நம்பர் இருக்குது ஆக்சுவலாக. இதே அது ஏற்கனவே சொன்ன அதே ஃபார்மேட்டு தான். இப்போ 11 சொல்கிறீங்க அப்படின்னா வந்து எல் போட்டுக்கோங்க. எல் ஹனா எல் துல் எல் சே எல் நே எல் தசோ எல் யசோ எல் இல்கோ எல் ஏதோ எல் ஆகும். 19 வரைக்கும் வந்தாச்சு. அப்போ 20 எப்படி கொரியர்களை போடணும் அப்படின்னா 20 வரைக்கும் வந்து சுமுல் இது சுமுல் அப்படின்னு சொல்லுவேன். சுமுல் சுமுல் அப்படின்னா 20. இந்த 10 வரைக்கும் வந்து நடைமுறைக்கு யூஸ் பண்ணுற வார்த்தைகளாக வரும். 20, 30, 40, 50 வந்து மேக்ஸிமம் 40 வரைக்கும் தான் வந்து மக்கள் பயன்படுத்துவாங்க. அதுக்கு மேலே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்படின்றதுனால நார்மலாக வந்து நம்ம பழைய நம்பர் சிஸ்டம் தான் படுத்துவாங்க. ஏன்னா இதுக்கு மேலே வந்து யாரும் சொல்கிறதில்ல, அதிகளவு பயன்படுத்துறதில்ல. குறிப்பாக இந்த 20, 30, 40 மேலே பயன்படுத்தினா வயசை சொல்கிறப்போ, வயசை சொல்கிறப்போ வந்து பயன்படுத்துவாங்க. அவங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா வந்து மேக்ஸிமம் இந்த நம்பரிங் சிஸ்டம் பயன்படுத்துவாங்க சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு 11 சொல்லணும் அப்படின்னா எல் ஆனா அப்புறம் எல் தூள் அது மாதிரி வரும். 20 வந்து சுமுல்னு சொல்கிறாங்க, சுமுல். ஓகே, 30 வந்து சோருன், 30 வந்து சோருன், 40 வந்து மாகுன் மாகுன், 50 வந்து ஷீன் ஷீன், 60 வந்து ஏ ஏசுன் 60, 70 வந்து இல்குன் இல்குன், 80 வந்து யோ 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 யோகுன் சாரி யோதுன் யோதுன் யோதுன், 80 வந்து யோதுன், 90 வந்து ஆகுல் ஆகுல், 100 வந்து ஒன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஒன். ஸோ இதுதான் வந்து 100 டைப் ஆஃப் நம்பர் சிஸ்டம். ஸோ இது வந்து நீங்கள் ஜஸ்ட் இது வந்து இது வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அதிகபட்சம் போதும். இது வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து இது பண்ணுறதுக்காக தான் மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ மறுபடியும் நான் இதை வந்து தமிழில் எழுதுகிறேன். இது வந்து சுமுல் சுமுல் அப்படின்னா 20, சோருன் சோருன் அப்படின்னா வந்து 30, மாகுன் 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 அப்படின்னா 40, ஷின் ஷின் இது வந்து ஸ்வின் 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 அப்படின்னு சொல்லுவோம். ஸ்வின் ஸ்வின் ஸ்வின்னு தான் இல்லை ஸ்வின் இது சூ கூட போட்டுக்கோங்க. ஸ்வின் ஸ்வின்னா வந்து 50, யோசுன் இது ஏ போட்டுக்கோ யோகே ஏசுன் ஏசுன் இல்குன் ஏதுன் ஏதுன் ஆகுன் ஆகுன் இது வந்து ஒன் ஒன் ஆகலாம். ஸோ இது வந்து இவ்வளோ நம்பர் மட்டும் படிச்சிங்கன்னா போதும் ஆக்சுவலாக. இதுக்கு மேலே வந்து
அதிகமாக பயன்பாடு கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி 40 இந்த 20 மேலேயே வந்து போயிட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் யூஸ் பண்ணுறதுக்காக தான் பண்ணுவாங்க, இல்லை கவுண்டிங் சொல்கிறதா கூட சொல்லலாம். 20 மேலே போயிடுச்சுன்னா அவங்க நம்ம ரிட்டன் ஃபார்மேட் நம்பரே பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. 10 வரைக்கும் இல்லைனா 20 வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த நம்பரிங் தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஹனா துல் சென் நெ தசோ யசோ இல்கு யதோல் ஆபு யோல். 10 வரைக்கும் முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் 11 வருது அப்படின்னா யொல் ஹனா யொல் துல் யொல் செ யொல் நெ எல் தசோ எல் யசோ எல் இல்கோ எல் எல்தோ எல் ஆகோ சுமுல். 20 வந்து சுமுல் மாறிடும். அதே மாதிரி சுமுல்க்கு வந்து அதே தான் சுமுல் ஹனா சுமுல் தூள் சுமுல் தூள் இது மாதிரி வரும் மேக்ஸிமம். அப்புறம் 30க்கு வந்து சோருன் அப்படின்னு சொல்லணும். 30 வந்து சோருன் சோருன். 40 வந்து மாகுன். 50 வந்து ஷீன். 60 வந்து யோசுன். 70 வந்து இல்கும். 80 வந்து யோதுன். 90 வந்து ஆகும். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் தான் வந்து நம்பரிங் சிஸ்டம் இருக்குது. 100க்கு வந்து 1 அப்படின்னு சொல்லிடுவோம். இதை வந்து நீங்கள் நல்லா அதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து உதாரணத்துக்கு வந்து போன கிளாஸ் மாதிரி நம்ம பார்க்க போகிறோம், அது எப்படி எழுதலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நல்லா எழுதி வச்சுக்கோங்க, ஏன்னா இதை நான் அடிக்க போகிறேன், அதுக்கு தான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ என்னோடய வயசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய வயசு வந்து 35. நான் யாராவது கேட்டேன்னா என்ன சொல்லணும்னா சோருன் தசோத் அப்படின்னு சொல்லணும். 35 வச்சுக்கோங்களேன். 35 என்னடா வயசு ஓப்பனாக சொல்கிறா அப்படின்னு பசங்க வயசு ஓப்பனாக தான் சொல்லுவோம், பொண்ணுங்க தான் சொல்ல மாட்டாங்க. ஒரு காமெடிக்கு அவனும் இல்லை. ஸோ சோருன் தான் என்னது, நான் ஏற்கனவே சொன்னேன் சோருன்னா 30, 5 கண்ணுக்கு தசோத். ஸோ சோருன் தசோத். இப்போ யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னா வயசு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெஸ்ஸாரியோ அப்படின்னு சொல்லுவாங்க. மெஸ்ஸாரியோ அப்படின்னு சொல்லுவாங்க. வயசுனா மெஸ்ஸாரியோ அப்படின்னு கேட்பாங்க. அடிசி வர ஏஜ் அப்படி மாதிரி அர்த்தம். சோருன் தசோத் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே வந்து முன்னாடி சிஸ்டத்தில் வந்து சம் சிப்னு சொல்லியிருக்கேன். 30 வந்து சம் இது, சரிங்களா? இது வந்து சிப்பு வரும். சம் சிப் ஓ, சரிங்களா? இதுவும் வந்து 35. சம் சிப் ஓனா 5. சம் சிப் ஓ இது வந்து ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தா நார்மல் ஃபார்மெட்டு, சரிங்களா? சம்சிப்போ அப்படின்னு சொல்லலாம், புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக நீங்கள் புரியன் தெரிஞ்சிருக்குது பேசுகிறீங்க அப்படின்னா சோருன் தசோத் அப்படின்னு சொல்லணும் ஆக்சுவலாக. ஸோ சோருன் தசோத் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லா புரியன் தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் இது வந்து 35 அப்படின்ற மாதிரி சொல்கிறது 35 அப்படின்ற மாதிரி சொல்கிறோம்ல, தூய தமிழ் அந்த கலவைகள் தமிழ் சொல்கிறோம் அந்த மாதிரி. ஆனால் இந்த மாதிரியும் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லலை, பட் இந்த மாதிரி சொன்னால் அவங்க புரிஞ்சுக்குவாங்களே தவிர இது வந்து அந்த மாதிரி ஃபார்மெட் கிடையாது. பட் இந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லணும், சோறுன் தசோத். சோறுன்னா 30, தசோஸ்னா 5. ஸோ சோறுன் தசோத் அப்படின்னு. ஸோ மேக்ஸிமம் வயசுக்காக மட்டும்தான் இந்த மேக்ஸிமம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம உதாரணத்தோடு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு கடைசியாக வந்ததாக வந்து ப்ரொனன்சியேஷன் சொல்லிட்டு நான் டெலிட் பண்ணிடுறேன். ஹனா துல் செர் நே தசோ யசோ இல்கோ யதோல் ஆகோ யோல் சுமுல் சோருன் மாகு ஷீன் ஷீன் யேசுன் இல்குன் யதுன் ஆகுன் ஒன். இதுதான் வந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய நேட்டிவ் டைப் ஆஃப் கொரியன்ஸ். இதை நான் டெலிட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சில உதாரணத்துக்கு நம்ம வந்து எழுதி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இப்போது ஒரு ஒருத்தருக்கு வந்து 25 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், மெஸ் ஆரியோ அப்படின்னு கேட்குறாங்க அவங்கள்ட்ட. ஸோ அப்போ வந்து 25 வயசு அப்படின்னு சொல்கிறாங்க. 25 வயசு வந்து எப்படி எழுதுவீங்க? 20க்கு வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்? சுமுல்னு சொல்லியிருந்தேன். சுமுல் அப்படின்னா வந்து 20, சரிங்களா? 5க்கு வந்து ஹனா துல் செல்நே தசோ. ஒரு தசோத்துக்கு வந்து தசோ சுமுல் தசோ சுமுல் சத்து சுமுல் தசோ ஏயோ அப்படின்னு சொன்னீங்கன்னா 25 வயசு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தருக்கு வந்து 60 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 60 வயசு ஆகுது அப்படின்னா, ஸோ 60க்கு வந்து
இங்கிலீஷில் வந்து சாரி கொரியனில் வந்து ஆறுக்கு என்ன சொல்லுவோம், ஆறுக்கு வந்து சாரி ஆறுக்குன்ற 60க்கு, ஏற்கனவே நம்ம 60 பார்த்துருல, 50 60 பார்த்தோம், 60க்கு வந்து என்னதுன்னா யோ ஏ ஏ சொல் ஏ சொல் ஏ சுனியோ அப்படின்னா 60ன்னு அர்த்தம், ஏ சுனியோ 60. இப்போ ஒருத்தருக்கு வந்து 78ன்னு வச்சுக்கோங்க, 7க்கு வந்து கொரியனில் எனக்கு 7க்கு, 7க்கு வந்து ஹனா தோல் சே தசோ யசோ எழுகோப்புன்னு வரும். அப்போ எழுகோப்புனா வந்து 70க்கு வருதா, 70க்கு வந்து எழுகுன் சாரி 70க்கு வந்து எழுகுன்னு சொன்னேன், 8க்கு வந்து ஹனா தொல் சென் நே தசோ எசோ எழுகோ ஏதோல் ஏதோல் வரும், எழுகோபன் ஏதோல் யோ ஏதோல். இந்த ஏதோல் வந்து இந்த இப் சவுண்ட் வருது இல்லையா, இங்கே வந்து 4 கேரக்டர் இருக்கும், இது வந்து தா, இது வந்து ஓ வருது, அப்போ வந்து இது வந்து தோவாக மாறிடும் இல்லையா, இது வந்து இல்லா மாறிடும், இங்கே இல்லாயிடும், இந்த இப்போ வந்து சைலண்ட்டாக வரும். ஸோ அதனால் எதோல் அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து யோ எதோல் அப்படின்னு தான் சொல்லுவோம், இங்கே 4 வரும், அதனால் இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதான், ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஏஜையும் வந்து நம்ம வந்து வயசு சொல்கிறப்ப வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறோம். இப்போ வந்து ஒரு கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைக்கு போயிட்டு எனக்கு வந்து என்ன வாங்கலாம், ஒரு ஓகே ஒரு உருளைக்கெல்லாம் வாங்குறீங்க, கம்ஜா பொட்டேட்டோ, கம்ஜானா வந்து பொட்டேட்டோ, ஓகேங்களா, பொட்டேட்டோ பொட்டேட்டோ வந்து ஒரு 3 கொடுங்க அப்படின்னா வந்து 3க்கு என்ன சொல்லணும், சேர் சேர்ந்து வரும். அப்போ வந்து எனக்கு வந்து கிராமரில் சொல்கிறேன், சேகே சூசையோ அப்படின்னு சொல்லுவோம், சென் சூசையோ சேகே சூசையோ அப்படின்னு அந்த மாதிரி வரும், அண்ணா சூசையோ துகே சூசையோ அந்த மாதிரி வரும். அது எப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன், ஜஸ்ட்டு வந்து சேகே சேகே அது சேத் சேத் சூசை சேத் மெக்கே பிரிவாங்க சேத் அப்படின்னு சொல்லலாம், இல்லை நேத் தசோ இந்த மாதிரி சொல்லலாம். இல்லை ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா வந்து உள்ளே வந்து உங்களை கேட்பாங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா, தசம் மியாங் மியாங் அப்படின்னா பர்சன் அர்த்தம், மியாங் அப்படின்னா வந்து பர்சன் என்ன நம்பர் அது ஆட்கள் ஆட்கள். அப்போ வந்து நாங்கள் 5 பேர் வந்திருக்கோம் அப்படின்னா வந்து தசம் மியாங் தசம் மியாங், 6 பேர் வந்திருக்கோம் அப்படின்னா யசோத் மியாங் யசோத் மியாங், 3 பேர் வந்திருக்கோம் அப்படின்னா சேமியாங் அப்படின்னு வரும். இந்த இது வந்து நான் இப்போ சொல்கிறேன், நான் அடுத்து நம்ம பார்க்க போகிறத பற்றி சொல்கிறேன். ஸோ இது மாதிரி தான் வந்து நம்ம நம்பரிங் வந்து எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், ஏற்கனவே எழுதுன நம்பர்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹனா துல் சென் நே தசோ எசோ எல்கோ எதோல் ஆகோ யோல் 10 நம்பரு, சுமுள் சுமுள்னா 20, சோருன் அப்படின்னா வந்து 30, மாபன் அப்படின்னா 40, ஷீன் அப்படின்னா 50, யோசுன் அப்படின்னா வந்து 60, இல்குன் அப்படின்னா 70, அப்புறம் 80க்கு வந்து யோதுன் அப்படின்னா 80, ஆகுன் அப்படின்னா 90, ஒன் அப்படின்னா வந்து 100. ஸோ அவ்வளோ, ஸோ இந்த நம்பர் தான் அதிகபட்சம் வந்து போன தடவை மாதிரி இந்த மில்லியன் ட்ரில்லியன் நம்பர் வரைக்கும் நம்ம வந்து இதில் இருக்குது, பட் அந்தளவுக்கு பயன்பாட்டில் இல்லை, மக்கள் யாரும் பயன்படுத்த மாட்டாங்க, ஈவன் 50க்கு மேலே யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. இப்போ ஒரு 65 வயசு அப்படின்னா அவர்கிட்ட நீங்கள் வயசு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் வந்து யுக்ஸிப்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க, யுக்ஸிப்ஸா அப்படின்னா வந்து 64 நார்மல் டைப் ஆஃப் நம்பரிங், அவர் வந்து யோசுன் யோசுன் நேத் அப்படின்னு சொல்ல மாட்டார், அப்படி சொன்னால் நிறைய பேருக்கு புரிஞ்சிக்காது, அதனால் ஒரு 50 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி சொல்கிறது அப்படின்னு மட்டும். பட் 1லேருந்து 10 வரைக்கும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுட்டே ஆகணும், மற்றது வந்து நீங்கள் இதை பொறுத்துவாக இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, இப்போ வந்து நம்ம டைமிங் பார்க்கலாம், குறிமுறையில் நேரத்தை வந்து எப்படிலாம் சொல்கிறாங்க, அதை வந்து நம்ம என்னென்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம், சரிங்களா. ஸோ கொரியத்தில் கொரியமொழியில் வந்து நேரத்துக்கு வந்து சிகான் அப்படின்னு சொல்லுவாங்க, சிகான் சிகான் அப்படின்னா வந்து நேரம் அப்படின்னு அர்த்தம், நேரம் நேரம் வந்து சிகான் சிகான், சரிங்களா. சிகான் அப்படின்னா வந்து டைம்னு சொல்லுவோம். ஸோ இந்த டைமிங்கில் வந்து நம்ம ஏன் இந்த நம்பர் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு டைம் வந்து இப்போ மணி வந்து 2:30 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 2:30 வந்து கொரியமொழியில் எப்படி சொல்லலாம், 3:30 எப்படி சொல்லலாம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நான் டைமிங் வந்து நம்பர் நான் எழுதிடுறேன். இப்போது இதில் வந்து என்னென்னா வந்து முதல் ரூல்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன், ஒரு ஹனா சரி ஹனா ஹனா தூள் அப்புறம் வந்து சே அதுக்கப்புறம் நேத், ஓகே இந்த 4 வந்து இந்த 4 மட்டும் ஃபஸ்ட்டு இது வந்து 1 2 3 தான், 1 2
த்ரீ ஃபோர் இந்த நாலு மட்டும் நார்மலாக நம்ம சொல்கிறப்ப ஹனா தோல் சன் நே நே வரைக்கும் வந்துடும். பட் தசோ தசோ அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே தசோ யசோ இந்த மாதிரி ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இதெல்லாமே வந்து எப்படி வருதோ அந்த மாதிரி வந்துடும். அதாவது ஒரு சென்டென்ஸ் வர்றப்பையோ இல்லை ஒரு இது வர்றப்பையோ. ஆனால் இந்த நாலு மட்டும் நார்மலாக நம்ம சொல்கிறப்போ நார்மலாக இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா ஹனா துல் சென் அப்படின்னு வரும். பட் நான் அந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணுறப்போ இல்லை வந்து இது பண்ணுறப்போ வந்து ஹங்கே சூசியோ துகேயா இப்போ வந்து எனக்கு ஒன்று கொடுங்க ரெண்டு கொடுங்க மூணு கொடுங்க நாலு கொடுங்க இல்லை ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி அப்படின்ற மாதிரி டைம் சொல்கிறப்ப வந்து இந்த நாலு மட்டும் மாறும். எப்படி மாறும் அப்படின்னா ஒன்று ரொம்ப சிம்பிள் தான், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மலாக எழுதுகிறப்போ நீங்கள் சொல்கிறப்போ ஓகே, பட் சென்டென்ஸ் மேக் பண்ணுறப்போ இந்த ஹனா வந்து ஹன்னா மாறிடும். இந்த ஹனா இருக்குல்ல ஒன்று அது வந்து ஹன் ஹனா வந்து ஹன் மாறிடும். ஹனா ஹன் மாறிடும். துல் வந்து தூவா மாறிடும். இது வந்து சேர் இது சேத்து வந்து சேவா மாறிடும். நேத்து வந்து நெய் அவ்வளோதான். இந்த கீழே இருக்கிற வார்த்தைகள் மட்டும் இது இந்த இது வந்து இப்படி வந்துடும். இந்த கீழே இருக்கிற வார்த்தைகள் இருக்கு இல்லையா இது வந்து வார்த்தையாக வர்றப்போ ஒரு சென்டென்ஸாக வர்றப்போ இந்த கீழே இருக்கிற வார்த்தைகள் மட்டும் வராது அவ்வளோதான். இப்போது ஏற்கனவே நான் இப்போ சொன்னேன் ஒரு கடைக்கு போயிட்டு ஒன்று கொடுங்க அப்படின்னா வந்து ஹனா சூசையோ அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஹங்கே சூசையோ அப்படின்னு சொல்லலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ ரெண்டு கொடுங்க அப்படின்னா தூகே சுசையோ அப்படின்னு சொல்லுவாங்க. தூகே கே வந்து என்னென்னா வந்து அது கூட வர சப்ஜெக்ட் இந்த பார்ட்டிகல் ஆக்சுவலாக சரிங்களா. ஆனால் தூகே சேகே சுசையோ கே 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 இது வந்து கே அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கே அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கே இந்த கே வந்து இப்படி வரும் நம்ம பார்க்கலாம் கே கே அப்படின்னு வரும் சரிங்களா. இது வந்து கனா தூசை என்ன அந்த மாதிரி வரும். ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ டைம் சொல்கிறப்ப அப்படின்னா வந்து ஹன்சி தூசி சேசி நேசி அப்படின்னு வரும். அப்புறம் தசசிக்கு வந்து அப்படியே வந்துடும். தசசி எஸ்எஸ்சி இல்குப்சி எதோசி ஆவுசி சிசி அப்படின்னா வந்து நேரம் வரும் சரிங்களா. அதை தான் சொல்ல வரேன். இப்போ டைமுக்கு நான் என்ன சொன்னேன்னா சிகான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. சிகான் அப்படின்னா வந்து டைம் அதாவது நேரம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து இந்த இது நம்ம ஒரு டைம் சொல்கிறப்போ இப்படியும் சொல்லலாம் ஹன்சிகான் தூசிப்புன்னு சொல்லலாம், இல்லைனா ஷார்ட்டாகவும் சொல்லலாம் ஹன்சி. இப்போ ரெண்டு மணி ரெண்டு முப்பது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ரெண்டுன்னா வந்து தூ சி சம் சிப்புன் ஏற்கனவே இது ரெண்டு சொன்னால தூ வந்துருச்சா முப்பது மணி. நான் இதை எழுதுறேன் சும்மா ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது வந்துட்டு மூணுக்கு வந்து என்ன சொல்கிறது சம் இது வந்து சிப்பு அப்புறம் வந்து டைம் வந்து பொண்ணு இதே வந்து தூசி சம்சிப்புன்னு சொல்கிறோம். இல்லை தூசிகான் போட்டு சம்சிப்புன்னு சொல்லலாம் தப்பு கிடையாது. அதுதான் சொன்னேன். ஸோ இந்த இதுவும் வந்து ஷார்ட் ஃபார்மேட்லேயும் சொல்லலாம், இல்லை வந்து தூசிகான் சம்சிப்புன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ டைமுக்கு வந்து சிகான்னு சொல்கிறோம் அவ்வளோதான். இது வந்து எதுக்குன்னு நான் சொன்னேன் அப்படின்னா இந்த ஹனாதுல் முதல் நாலு நம்பர் வந்து டிஃபால்ட்டாக ஒரு வார்த்தைகள் யூஸ் பண்ணுறப்ப அந்த கடைசி வார்த்தைகள் மட்டும் வராது சரிங்களா. ஹனாதுல் சென் நே அவ்வளோதான் வரும் சரிங்களா. இது வந்து அண்ணன் வந்துடும். ஹனான்றது டெலிட் ஆகி அண்ணன் வந்துடும் அவ்வளோதான். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து வார்த்தையாக யூஸ் பண்ணுறப்போ சரிங்களா. நான் ரொம்ப குழப்பலாம் நினைக்கிறேன். ஹனா ஹன் துல் சேர் நே அந்த மாதிரி வரும் அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம டைம் பார்க்கலாம் எப்படி டைம் வருது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து டைமுக்கு நேரத்துக்கு கொடிமுறையில் என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஓகே முதல்ல வந்து டைம் வந்து இப்போ ஹவர் சொல்கிறோம் அப்படின்னா வந்து சிகான் அப்படின்னு சொல்லுவாங்க. சிகான் இது வந்து ஹவர்ஸில் சொல்கிறது ஹவர்ஸில் வந்து சிகான் சொல்லுவோம். ஹவர்ஸ் மணி எத்தனை மணி நேரம் அந்த மாதிரி சொல்கிறது. இது வந்து மினிட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல மினிட்ஸு மினிட்ஸு சொல்கிறோம். நிமிடம் நிமிடத்துக்கு வந்து என்ன சொல்கிறோம்னா புண் அப்படின்னு சொல்லுவோம். புண் புண் அப்படின்னா வந்து நிமிடங்கள் அப்படின்னு அர்த்தம் நிமிடங்கள். அப்புறம் வந்துட்டு செகண்ட்ஸ் இருக்கு இல்லையா செகண்ட்ஸு செகண்ட்ஸ் வந்து நொடிகள் சொல்லுவாங்க. அது ஷோ ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஷோ ஷோ அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நொடிகள் அப்படின்னா இது வந்து நொடிகள் அப்படின்னா சரிங்களா. இது மூணு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஏன்னா இதை வச்சு தான் இப்போ நான் வந்து எழுத போகிறோம். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இதை நம்ம ரெண்டு டைப் ஆஃப் நம்பர் சிஸ்டம் பார்த்தோம் சரிங்களா. ஸோ நேரம் வர்றப்போ எல்லாமே நேட்டிவ் நம்பர் சிஸ்டம் தான். நேட்டிவ் நம்பர் சிஸ்டம்
என் பொண்ணு வர்றப்போ வந்து ப்ரொஃபஷனலாக எழுதுகிற நம்பரிங் சிஸ்டம் சரிங்களா, அந்த இ சந்தா அது வந்து பொண்ணு சொல்கிறப்போ வரணும். சிகான் சொல்கிறப்ப அதாவது ஹவர் பேசிஸில் சொல்கிறப்ப முதல்ல வந்து ஜஹானா தோல் சேன்னு இருக்கு இல்லையா, அந்த டைமிங் சிஸ்டம் தான் இதுக்கு சொல்லணும். இதுக்கு வந்து நேரத்துக்கு வந்து நார்மல் நம்பர் சிஸ்டம், இந்த நிமிடத்துக்கும் வந்து நார்மல் நம்பர்ஸிங் சிஸ்டம் தான், அதாவது ப்ரொஃபஷனாக எழுதுகிற நம்பரிங் சிஸ்டம் தான், இதுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி. ஸோ இதையும் வந்து நீங்கள் பேசிக்கணும்னா போச்சுக்கலாம். ஸோ அந்த நேரத்தை சொல்கிறப்ப வந்து நீங்கள் வந்து நேட்டிவ் நம்பர்ஸிங் சிஸ்டம் தான் சொல்லணும். நேட்டிவ் நம்பர் சிஸ்டம்னால் தஹானா தோல் சென்னை தசோ, இது வந்து ரிட்டன் ஃபார்மேட்டில் ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடியது. அது வந்து இல் இ சம்சா ஓ இல் குப்சி அது மாதிரி வரும். அப்புறம் டைம் இதுக்கும் வந்து இதுக்கும் வந்து ஒரே மாதிரி தான் வரும், ஒரே மாதிரி நம்பர் சிஸ்டம் தான் வரும் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் வந்து அதிகபட்சம் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசங்கள், அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ வந்து ரெண்டாவது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த சிகான்ன்றத ஷார்ட் ஃபார்மாகவும் நம்ம எழுதலாம். இப்போ டைம் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஹன்சி இசிப்போன் ஹன்சிகான் இசிப்போன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஹன்சி இசிப்போன் ஷார்ட்டாகவும் சொல்லலாம், ரெண்டாவது சொல்லலாம். ஸோ இது வந்து நம்மளோட விருப்பம், இப்படியும் வெறும் இது மட்டும் சொல்லலாம், இது மட்டும் சொல்லலாம், நம்மளோட விருப்பம். சாரி ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து இது ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இப்போ நம்ம டைம் பற்றி எழுதலாம். உதாரணத்துக்கு நான் இப்போ எழுதுறேன் ஒரு டைமிங், ஒரு நாலஞ்சு டைம் எழுதி அதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே இப்போ வந்து 2:33:45 அதுக்கப்புறம் செகண்ட்ஸோடு எழுதுறேன், 10:12 4:60:23 அதுக்கப்புறம் வந்துட்டு 5:20:18 அப்புறம் இங்கே வந்து ஒரு 9:12:40 வந்து 10:20:18 அப்புறம் 20 அதுக்கப்புறம் வந்துட்டு 12:13:45 ஓகே. ஸோ இது வந்து உதாரணத்துக்கு வந்து நான் இப்போ டைம் எழுதியிருக்கேன். ஸோ ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நேரம் வர்றப்போ நம்ம வந்து நேட்டிவ் டைப்பாக கொரியன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் சரிங்களா. இதுக்கப்புறம் கிளாஸ் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நிறைய உதாரணங்களாம் சொல்லுவேன், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். ஒரு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக போகும், என்னடா டல்லாக போகுதுன்னு யாரும் நினைக்க வேணாம். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா. முதல்ல வந்து நேரம் வர்றப்போ எல்லாமே வந்து நேட்டிவ் கொரியன் சிஸ்டம் நல்லா வச்சுக்கோங்க. நேட்டிவ் கொரியன் சிஸ்டம்னா என்னென்னா ஹனா துல் சென் நே தச எச அந்த மாதிரி ஃபார்மேட்டு. டைம் அதாவது நிமிடம், நிமிடம் வர்றப்பையும் செகண்ட்ஸ் வர்றப்பையும் அதாவது நிமிடங்களும் நொடிகளும் வர்றப்போ வந்து என்னென்னா ப்ரொஃபஷனல் வைக்கக்கூடிய இல்லி சம்சா ஓ யுக் சில் பல் சம்சி வீசி சாசி யுக் சி பேக் இந்த மாதிரி வரும் சரிங்களா. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான் பிரச்சனை. இப்போ வந்து இந்த இதை எப்படி நம்ம எழுதுறோம் அப்படின்னா, இது வந்து என்னென்னா முதல்ல வந்து தூ வருது, ரெண்டு வருது, ரெண்டுக்கு வந்து நேட்டிவில் வந்து ஆனால் தூள் வருது, தூள் வரும் ஆக்சுவலாக தூள். ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நம்ம எழுதுகிறப்ப வந்து இந்த இதை வந்து தூக்கிடணும் சரிங்களா. லாஸ்ட் வர்றது அந்த முதல் நாளுக்கு மட்டும் சரிங்களா, முதல் நாளுக்கு மட்டும் ஹன் தூ சே நே இந்த கீழே வர்ற எழுத்துக்கள் வந்து இந்த முதல் எழுத்துக்கு மட்டும் நாளுக்கு மட்டும் இந்த மாதிரி தான் வரும் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ஆல்ரெடி ரூல்ஸ் ஃபார்மேட்டு, அது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு தான் இந்த நாளுக்கு மட்டும். ஆனால் நீங்கள் எழுதுகிறப்ப ஒன்றுன்னு சொல்கிறப்ப ஹனா துல் சென் நே அப்படி தான் சொல்லுவீங்க. ஆனால் வரப்போ அதாவது ஒரு சென்டென்ஸுக்குள்ளே அது வருது அப்படின்னா அந்த லாஸ்ட் ஃபார்மேட் வந்து தேவையில்லை அவ்வளோ சரிங்களா. இப்போ வந்து இதுக்கு வந்து தூ சரிங்களா, தூ டைமுக்கு என்ன சொல்கிறேன் நான் வந்து சீகான் அப்படின்னு சொன்னேன் இது இடத்துல. ஸோ டைமுக்கு வந்து என்ன சொன்னேன், சீகான் தூ சீகான் 2 மணி இது வந்து என்ன 30 செகண்ட், 30க்கு வந்து அந்த ஃபார்மேட் என்ன சொன்னேன் சம், 3க்கு வந்து சம், 10க்கு வந்து சிப். ஸோ சம் சிப் சரிங்களா, சம் சிப். அப்புறம் இதுக்கு வந்து சிப் சம் சிப். அப்புறம் இது வந்து நிமிட்டு தானே, அது வந்து நிமிட மீட்ஸ் தானே, அவங்க மீட்ஸ்க்கு வந்து என்ன சொல்லுவோம் புன் சம் சிப் புன். அப்புறம் செகண்ட்ஸுக்கு வந்து இது வந்து சிப் ஆக்சுவலாக அந்த ஃபார்மேட்டு சிப்பா. அதுக்கப்புறம் செகண்டுக்கு என்ன சொன்னேன் சோ சோ ஓகேங்களா. ஸோ தூ சிகான்
தூ சிகான். இது வந்து ஏற்கனவே மூணு வருது இல்லையா, சே சே சேவையால் அப்படின்னு சொல்ல தேவை கிடையாது, ஏன்னா இது அந்த ஃபார்மெட்டு கிடையாது. அதுதான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது வந்து ப்ரொஃபஷனல் ஃபார்மெட்டு. இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால் ரெண்டு ஃபார்மெட்டும், ஏன்னா தொடர்ந்து கிளாஸ் கவனிக்கிறவங்களுக்கு புரியும். உங்களுக்கு புரியலன்னா இதுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ்லாம் நான் தெளிவாக எழுதியிருக்கேன். இது வந்து சம்சிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபார்மெட்டுமே வந்து ப்ரொஃபஷனல் நம்பரிங் ஃபார்மெட்டு, சரிங்களா. இது வந்து அவர் பேஸில் வந்து நேட்டிவ் நம்பர் ஃபார்மெட்டு, முதல்ல வர்றது எல்லாமே அவ்வளோதான். ஸோ தூசிகான் சம் சிப்புன் சிப் சோ அப்படின்னா வந்து 2:10 2:30 2:30 அப்படின்றதான் அது இருக்கு, சரிங்களா. ஸோ ஓகே, இதுலேருந்து உங்களுக்கு இன்னும் புரியும். இந்தியாவில் தான், இந்தியாவில் என்னது மூணுல நேட்டிவ்க்கு என்ன சொல்கிறோம், சே சே, ஓகேங்களா. சே ஸோ சிகானுக்கு என்ன சொல்லியிருக்கோம், சாரி டைமுக்கு என்ன சொல்லியிருக்கோம், அவருக்கு சிகான், அவர் பேசிக் வந்து சிகான் சொல்கிறோம், சே சிகான். இது வந்து என்னது 45, 4 வந்து அந்த ஃபார்மேட்டில் என்ன சொல்லியிருக்கேன், இல்லி சம் சா, 4 வந்து சா சொல்லிட்டேன், ரூல் எழுதுறேன். 4 வந்து சா, 10 வந்து சாசிப், 40 வந்து சாசிப்பு, அப்புறம் ஓ, ஓகேங்களா. அப்புறம் வந்து இது முடிஞ்சது. அப்போ இது வந்து என்னது மினிட்ஸு, மினிட்ஸுக்கு என்னது ஃபோன் ஃபோன். அப்புறம் இது இது வந்து 12 என்னது சிபி சிஇ, இன்னும் 2 சிபுனா 10 12 சிபி சோ, சரிங்களா, சிபியு சிபி சோ சிபி சோ, ஓகேவா. அப்போ தூ சிகான் சாரி சே சிகான் 3 மணி நேரம், சாசிப் ஓபுன் 45 நிமிடங்கள், சிப்சோ சாரி சிப் ஈச்சோ அப்படின்னா வந்து 12 நொடிகள். சிகான் அப்படின்னா அவர் நேரம், அவர் டைம்லாம், இது வந்து அவர், இது வந்து மினிட், பூனா மினிட்டு, சோ அப்படின்னா செகண்ட், சரிங்களா. இது வந்து எழுதியாச்சு. அடுத்தது பார்க்கலாம், அடுத்தது வந்து 4. ஸோ 4 வந்து எப்படி இருக்கலாம், நே. ஸோ 4 வந்து நே, நேசின்னு எழுதலாம், இல்லை சிகான்னு எழுதலாம், நான் சின்னு எழுதிக்கிறேன், ஒரு ஃபார்மெட் நேசி நேசி. இது என்னது 6, 60 நிமிஷம், 6 வந்து எனக்கு அந்த மொழியில் இந்த ப்ரொஃபஷனல் கோயில் வந்து யுக் யுக், 60 சிப் இல்லை யுக் சிப், 60 இருக்குது, நேசி யுக் சிப். சார் ஆக்சுவலாக இந்த மாதிரி மினிட் இல்லை, பட் இருந்தாலும் அது உங்களுக்கு புரியறதுக்காக வேறு அம்சமாக இல்லைங்களா, சரிங்களா. இது 60 அப்படின்னா அது 5 மணி நேரம் இல்லை, லாஜிக் படி. ஓகே, நேசி நேசி 59 என்னது ஓசி ஓசி கூ ஓசி கூ, இது வந்து கூ தானே, ஓசி கூ ஓசி கூ ஓசி கூ. அப்புறம் மினிட்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்கேன், புன் ஓசி கூ புன் ஓசி கூ புன். இது வந்து 23 இசி, 20 சம் தான் 3, அப்போ இசி சம். அப்புறம் வந்து சோ சோ முடிஞ்சுதான். ஸோ நேசி நேசி ஆர் நேசிகான்னு சொல்லலாம், நேசியும் சொல்லலாம், அவங்களோட விருப்பம். ஸோ நேசி ஓசி கூபுன் ஓசி கூபுன் ஈசி சம் சோ ஈசி சம் சோனா 23 செகண்ட், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொரியன் நம்பர் எழுதுறோம். ஸோ இது எழுதுறேன், இது வந்து என்னன்னா தசோ, தசோ வந்து இந்த 4 மட்டும்தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவல் ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் துல் சேம் நேத், இது வந்து ஆக்சுவல் ஃபார்மெட்டு. இதுக்கு மட்டும் இந்த லாஸ்ட் எழுத்து மட்டும் வராது, இந்த மாதிரி வராது, இந்த மாதிரி தான் வரும். ஆனால் இந்த 5, 6, 7 அதுக்கப்புறம்லாம் அதே மாதிரி தான் வரும், அது எந்த கன்ஃபியூஷன் கிடையாது. இப்போ 5 கண்ணு எழுதணும் அப்படின்னா தசோசி தசோசி ஈசி ஃபோன் ஈசி ஃபோன் அசோசி ஈசி ஃபோன். அப்புறம் வந்து சிப் சிப் ஹல் சோ, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் நேரம் அவர் மினிட்டு செகண்ட்ஸ். தசோத் அப்படின்னா 5, ஏற்கனவே பார்த்தோம், 5 நேட்டிவ் கொரியன் தசோத். ஈசி அப்படின்னா 20 ப்ரொஃபஷனல் கொரியன் ஈசி.
சிக்கு வந்து டைமு, பொண்ணுக்கு வந்து மினிட்ஸு, அப்புறம் வந்து சிப்பால் அப்படின்னா 18:02, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ பின்னாடி வரது எல்லாமே ப்ரொஃபஷனல் கொரியன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் வந்து எழுதி எழுதி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். ஸோ இதுக்கு வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து என்னென்னா வந்து ஆகோ ஆகோ அனாதோ சென்னே அசோ எசோ இல்கோ ஏதோ ஆகோ. ஸோ ஆகோ ஆகோ சி ஆகோ சி ஆகோ சிகான் ஆகோப்சிகான். இது வந்து சிபிவிக்கு வந்து ஆகோப் ஆகோப் சிகான் சி புன் சிபி புன். இது வந்து சாசி சாசி சோ அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இதுக்கு வந்து இது மட்டும் இல்லை நினச்சிக்கலாம். இது வந்து இப்போ மேபி இந்த ஃபார்மேட்டு இந்த ஃப்ளைட் டைமிங் எல்லாம் 24 hours ஃபார்மேட்டில் வச்சுக்கோங்களேன். இது வந்து ஜஸ்ட்டு வந்து ECFCகாரனே போட்டுக்கலாம். இது வந்து 24 ஃபார்மேட்டு அந்த மாதிரி இருந்தால் ECFCகாரன் அந்த மாதிரி போட்டுக்கலாம். 20 hours 30 hours அந்த மாதிரின்னா வந்து நீங்கள் இந்த மாதிரியே போட்டுக்கலாம். அது வந்து குழப்ப தேவை கிடையாது. ஸோ அது இது வந்து ECFCகாரன் ECFCகாரன் இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு வர்றப்ப மட்டும்தான் வந்து இது மாதிரி வரும். மற்றதெல்லாம் ஓகே. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதுக்கு வந்து எல் தூசின்னு வரும் இல்லையா, இது வந்து 12 பன்னெண்டுக்கு வந்து 10 வந்து எல் முன்னாடி வரதுனால எல் 10 எல் தூ. 2 வந்து தூள் கிடையாது தூன்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ எல் தூ சி எல் தூ சி அப்படின்னா வந்து 12 மணி எல் தூ சி எல் தூ சி கான் சிப் சம்போன் சிப் சம் சிப் சம்போன் சாசி சாசி சோ நேரம் டைமு செகண்ட்ஸு அவ்வளோ. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம டைமிங் வந்து எந்த மாதிரி எழுதணும் அப்படின்றது தான் இந்த மாதிரி. ஸோ ஏற்கனவே நம்ம நம்பரிங் வந்து 2 டைப் ஆஃப் நம்பரிங் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ப்ரொஃபஷனாக எழுதக்கூடிய இலி சம் சாஓ இச்சில் பால் குல் சாரி இச்சு பால் கூ சிப் அப்படின்னு வருவோம். இன்னொரு டைப் ஆஃப் நம்பரிங் பார்த்தீங்கன்னா ஹனாதுல் சென் நே தசோல் எசோல் இல்கூப் எதோல் ஆகு எவள் சுகுல் அந்த மாதிரி சோர்வன் மாகோன் இந்த மாதிரி வரும். அந்த மாதிரி டைப்பு. ஸோ இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்குவாங்க. ரெண்டாவது வந்து இப்போ டைம் வந்து நீங்கள் சொல்லி பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன ரூல்ஸ் வந்து இதுதான். முன்னாடி வரக்கூடிய அந்த அவர் பேசிஸ் வரக்கூடிய வந்து நேட்டிவ் கொரியன் தூள் சென் நே தசோல் எல் தூ ஆகுப் அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்து ஆகுப் சி இந்த மாதிரி வரும். பின்னாடி வரக்கூடிய மினிட்ஸுக்கும் செகண்ட்ஸுக்கும் வந்து ப்ரொஃபஷனல் ஃபார்மெட்டு சம் சி சாசி போ ஓ சிக்கு இசி சிபி. அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிபிஇ சிபின்னு படிக்கிறேன். இது வந்து மினிட்ல வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரில் வருது. இது வந்து எழுத்துன்னு படிக்கிறேன் எழுத்து சி படிக்கிறேன். இதுதான் வித்தியாசம். ஸோ முதல்ல வர்றப்போ அதாவது அவர் பேசிஸாக வர்றப்போ எழுத்து சி அப்படின்னு வரும். மினிட் பேசிஸ் வர்றப்போ ப்ரொஃபஷனல் ஃபார்மெட் படி சிபின்னு வரும். அவ்வளோதான் வித்தியாசம் கிடையாது சரிங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களே வந்து நிறையா வந்து நீங்கள் போட்டு பாருங்கள் சரிங்களா. இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். ஒரு டைலாக் எழுதுகிறேன். இப்போ வந்து என்ன டைம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒருத்தர்கிட்ட நீங்கள் டைம் கேட்குறீங்க, அவரே உங்கள்கிட்ட பதில் சொல்கிறாரு, இல்லை நீங்களே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து படித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட படித்ததுக்கப்புறம் சொல்லி பாருங்கள். இப்போ டைம் என்ன அப்படின்னு கேட்குறது வந்து மெஸ்ஸின்னு வரும். மெஸ் மெஸ்ஸி அதான் மெஸ்ஸி கான் மெஸ்ஸி சி சிகான் போட்டுக்கலாம் இல்லை சீன் போட்டுக்கலாம். இந்த சீன் போட்டுக்கலாம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறப்பாங்க. மெஸ்ஸி இம்னிக்கா சரிங்களா. ஏற்கனவே வந்து நம்ம இம்னிதா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மெட் பார்த்தோம் சரிங்களா. இம்னிதா சிம்னிதா அப்படின்னு சொல்லி வந்து இருக்குது சரிங்களா. ஸோ இந்த இம்னிதா அது வந்து பதில் சொல்கிறது. அதிலே வந்து இந்த ஃபார்மெட் இருக்கு இல்லையா ஹா, இந்த தாக்கு பதில் ஹா வர்றப்போ அது கேள்வியாக வரும் அவ்வளோதான் சரிங்களா. அது வந்து நம்ம பின்னாடி படிக்க போகிறோம். இப்போதைக்கு நான் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி இம்னிக்கா வாட் இஸ் டைம் அப்படின்னு வரும். இல்லை முன்னாடி நம்ம பேர் போட்டுக்கலாம் டேரெக்டாக யாராவது பேர் போட்டுட்டு
அவர் வந்து பேர் போட்டு அவர்கிட்ட வந்து இப்போ வந்து முருகன் இருக்காங்க, முருகன் சி மெஸ்ஸி இம்னிக்கா அப்படின்னு, முருகன் மெஸ்ஸி இம்னிக்கா மெஸ்ஸி இம்னி ஏயோ அப்படின்ற மாதிரி கொண்டு வச்சுருக்கீங்க. அவர் வந்து இப்போ டைம் கேட்குறாரு. ஸோ டைம் கேட்குறதுக்கு இதுதான் வந்து கேள்வி, சரிங்களா? நான் தமிழ் எழுதுகிறேன். இது வந்து மெஸ்ஸி வந்து மியோசி அப்படின்னு எழுதுறது வரும், பட் ப்ரொனன்சியேஷன் வந்து வரும் மெஸ்ஸி மெஸ்ஸி